நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு காதல் கலப்பு மனம் யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒருவருக்கு கலப்பு திருமணம் ஏற்பட வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் அதுபோன்ற ஒரு அமைப்புகள் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது சாத்தியமாகும். உதாரணமாக ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் சர்பங்களுடன் இருந்தாலும் ஒன்பதாம் இடமும் அதிபதியும் குருவும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் லக்னம் ராசிக்கு எட்டில் செவ்வாய் சனி பாம்புகள் இருந்தாலும் அவர்களுக்கு காதல் கலப்பு திருமணம் உண்டாகும் என்பது விதி. இதில் விதிவிலக்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.